அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமான திருச்சபை மக்களே, அன்புக்குரியவர்களே, மீண்டும் உங்களை எல்லாம் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக பார்ப்பதிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய நாள், பரிசுத்த நாள், மன மகிழ்ச்சி நாள். சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்கிறார், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கிடவோம். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை ஆலயத்தில் சென்று ஆண்டவரை வழிபடுவதற்கு வாய்ப்பு இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்காட்டாலும், ஆண்டவர் சொல்லியிருக்கிறா, இது நான் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழுங்கள். வீடுகளிலே கர்த்தரை ஆராதிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு கலிகூறுதல், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் பெருகெடுத்து வரும். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, ஆராதனையிலே எங்களோடு கூட நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். Let us worship together the living God. ஜீவனுள்ள தேவனை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போமா? இந்த ஆராதனை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் பங்கு பெறுங்கள், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெறுவீர்கள். நாம் இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாளிலும் சுவாமி, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆராதனையை கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். யார் யார் இங்கிருந்தெல்லாம் இந்த ஆராதனையை பார்க்கிறார்களோ, கவனிக்கிறார்களோ, கேட்கிறார்களோ, எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, இணையதளத்தின் மூலமாக, என்னென்ன கர்த்தாவே சோசியல் பிளாட்ஃபார்ம்ல நம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, தகப்பனே நீர் அவர்களை தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக அப்பா. இந்த ஆராதனை சந்தோஷம் மகிழ்ச்சியும் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக அப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு மாட்டப்படைய பிரசன்னத்தினால் நிரப்பேறலும். உடைய கிருபை கூட இருந்து வழி நடத்தட்டும். எல்லா துதி கன மகிமை புகழ் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. உடைய கிருபைக்குள்ளே இந்த ஆராதனை முழுவதும் எங்களை மறைத்துக் கொள்ளும். பாடல், ஜபம், செய்தி எல்லாவற்றிலும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை உயர்த்த, உடைய இனிய பிரசன்னத்தை உணர எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வேதம் அதை தான் சொல்கிறது. God is good all the times. God is good. எல்லா நேரமும் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அந்த நல்ல தேவனை நாம் துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். ஒரு நல்ல தெரிந்த ஒரு பாடல் சேர்ந்து பாடுவோம். உங்களுக்கு தெரியாட்டாலும் ஸ்கிரீன்ல வரும்போது நீங்க எங்க கூட சேர்ந்து பாடலாம். திறந்த வாசலை என் முன்னே வச்சிங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருகை செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எப்பொழுதுமே வாசல்களை அடைப்பது கிடையாது. நமக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசல் கண்டிப்பா இருக்குது. அந்த வாசல் ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலாக தான் இருக்கும். அந்த வாசல் ஒரு வெற்றியின் வாசலாக தான் இருக்கும். அந்த வாசல் ஒரு ஆறுதலின் வாசலாக இருக்கும். அந்த வாசல் ஒரு தைரியத்தின் வாசலாக இருக்கும். ஆகவே அதை விசுவாசத்தோடு உறுதியோடு சேர்ந்து எங்களோடு கூட இணைந்து நீங்களும் பாடுவீர்களா? எல்லார கரங்களை தட்டி பாடுவோம். எல்லார கரங்களை தட்டி சந்தோஷமா உற்சாகமா. நமக்கு முன்னால ஒரு திறந்த வாசல் இருக்கிறதே, அதை நினைத்து பாடுவோம். திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா,
உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். வெண்கல கதவு உடைஞ்சு போகலாம், இரும்பு தாழ்பார்கள் முறிந்து போகலாம், சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றுவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தரிசனத்தோடு அந்த நம்பிக்கையோடு கூட சேர்ந்து பாடுவோம். வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாள்கள் முறிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாள்கள் முறிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே வாழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. ஏசைக்கு போனதுனால கவலை இல்லை, சித்தனாவும் போனதுனால கவலையே இல்லை, இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரகபோத்த தந்தீங்க உங்க கிருபையினால. நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோமா? ஏசைக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல, இதை கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரகபோத்த தந்தீங்க கிருபையினால. ஏசைக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல, இதை கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரகபோத்த தந்தீங்க கிருபையினால. நன்றி நன்றி எல்லாரும் சேர்ந்து தேவா, நன்றி நன்றி சந்தோஷமா பாடுமா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. ஹல்லேலூயா. வெண்கல கதவு உடைஞ்சு போகுது, இரும்பு தாழ்பால்கள் முறிஞ்சு போகுது, சூழ்நிலைகள் மாறினது, இழந்ததெல்லாம் அவர் பாருங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அவர் நினைத்தா எல்லாமே மாறும், சூழ்நிலை மாறும், கட்டுகள் உடையும், கண்ணிகள் தெரிக்கும், தாழ்பால்கள் உடைந்து போகும், அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் ஃபார் ஹிம், நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஹிம். அடுத்த சரணை சொல்லுது, ஏசைக்கு போனதுனால கவலையும் இல்லை, சித்தனாவும் போனதுனால கவலை இல்லை. ஈசாக்கு முதல்ல தோன்றான், அந்த இடத்துல நல்லா தண்ணி வருது, உடனே இது எங்களுக்குள்ளது சண்டைக்கு வந்துட்டாங்க, பரவாயில்ல நீ எடுத்துக்கன்னு விட்டுட்டான் ஈசாக்கு. திருப்பி ஒரு துறவு தோண்டாங்க, அங்கேயும் தண்ணி வருது எங்களுக்கு வேணு சண்டைக்கு வந்தாங்க. ஏசைக்கும் விட்டுட்டான், சித்தனாவும் விட்டான். அதுக்கு வாக்குவாதம் வந்ததுனால அந்த இடத்துக்கு ஏசேக்கு சித்தனா அப்படின்னு பேர் விட்டுட்டே போயிட்டாங்க. ஆனா ஈசாக்கு அடுத்தப்ப ஒரு துறவு தோண்டுனான், அங்க வாக்குவாதம் இல்லை, அது ரகபோத்தாக மாறியது. ஹல்லேலூயா. அந்த ரகபோத்துக்கு தான் பெயரு, இடம் கொண்டு பெருகுவாய். ஹல்லேலூயா. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில சர்ச்சைக்குரிய காரியங்கள், டிஸ்பியூட் உள்ள காரியங்கள் நிறைய இருக்கலாம், வாக்குவாதங்கள் உள்ள காரியங்கள்லாம் இருக்கலாம், பரவாயில்ல. நீங்க அத சில காரியங்களை மனதார விட்டுட்டு நீங்க போவீர்களானால் அதற்கு பிறகு ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. சில ஆர்கியூமெண்ட்ஸ் உங்க சைடே பாசிட்டிவா இருக்கலாம், சில காரியங்கள் உங்க சைடு நியாயமா இருக்கலாம், ஆனா உங்க நியாயம் எடுபடாம, உங்களுடைய ஆர்கியூமெண்ட் எடுபடாம இருந்தாலும் நீங்க அதை லீவ் இட்,
அதற்கு பின்னால ஒரு ரெகபோத் இருக்கு பாத்தீங்களா அந்த ரெகபோத் இந்த சித்துனா இயேசுக்கே காட்டிலும் பவர்ஃபுல்லானது கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா அந்த ரெகபோத் வரும்போது இந்த சித்துனாவும் இயேசுக்கு அங்க நிக்க முடியாது ஹalleluya ஆகவே நாம் இடம் கொண்டு பெருகுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் அந்த விசுவாசத்துக்குள்ளாக சேர்ந்து இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம் கரங்களை தட்டி சந்தோஷமா பாடுவோம் போனதால கவலையே இல்ல சித்துனாவும் போனதால கவலையே இல்ல இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரகபோத்த தந்தீங்க கிருபையினால இயேசுக்கு போனதால கவலையே இல்ல சித்துனாவும் போனதால கவலையே இல்ல இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரகபோத்த தந்தீங்க கிருபையினால நன்றி 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 தேவா நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி 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 தேவா உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா நன்றி 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 தேவா நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி 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 தேவா உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா திறந்த வாசல திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க சின்னவ என்ன பெருக செஞ்சீங்க நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க சின்னவ என்ன பெருக செஞ்சீங்க நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க ஒன்ஸ் அகைன் திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க சின்னவ என்ன பெருக செய்தீங்க நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க நன்றி 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 தேவா நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி 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 தேவா உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா நன்றி 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 தேவா நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி 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 தேவா உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா நன்றி 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 தேவா நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி 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 தேவா உங்க கிருபையினாலே வாழுகிறோம் நாம் வாழ்வது அவருடைய கிருபை தானே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க உங்க கிருபைகளை வாழுகிறோம் உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இந்த பரிசுத்த நாளிலே கால வேளையில உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உம்மை வழிபடுகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் ஒருவரே நல்லவர் வல்லவர் போதுமானவர் எஸ் லார்ட் உம்மை துதிப்போம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா நன்றி தேவா உங்க கிருபையிலே மகிழ்கிறோம் நாதா எல்லார வாய்களை திறந்து நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா நல்ல கர்த்தரை துதிங்க மகிமைப்படுத்துங்க வேதம் சொல்வது உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறான் கர்த்தர் நம்மை நிரப்புகிறவர் அவர்தான் நம்மை நிரப்ப முடியும் ஆண்டவரே நீர் என்னை நிரப்புகிறவர் அப்பா நிரப்புகிறவர் எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் நம்மை நிரப்புவார் உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு கர்த்தர் உங்களை நிரப்ப முடியா வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க ஸ்தோத்திர செலுத்துங்க மகிமைப்படுத்துங்க தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ ஜீசஸ் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே
இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா உன் வாயை விரிவாய் தர, நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, நல்ல மகிமைப்படுத்து. இம்மட்டும் கர்த்தர் கொடுத்த ஜீவன், சுகம், பலன், பாதுகாப்பு எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உலகமெங்கும் பரவி கிடைக்கிற தொற்று இன்றைக்கு உங்களையும் உங்க குடும்பத்தையும் பாதிக்காதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. பலவீனம் சுகவீனம் வந்தாலும் அதுல இருந்து கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி என்று சொல்லுங்க. ஹாலேலூயா. இம்மட்டு நம்மை கைவிடாத தேவன் தொடர்ந்து நம்மை பாதுகாப்பதற்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார். வாய்களை திறந்து நன்றி செலுத்தி கர்த்தருடைய கரங்களில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, என் வாழ்க்கையை உம்முடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, என்னையே ஒப்பு கொடுக்கிறேன். நான் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் என்னை மன்னியும் அப்பா. என் பாவங்களுக்கு தக்கதாக தண்டியாதையும், என் அக்கிரமங்களுக்கு தக்கதாக என்னை சரி கட்டாதையும் அப்பா, என்னை மன்னியும் என்று கேட்பீர்களா? இயேசுவே, என்னை மன்னியும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த, உம்முடைய பரிசுத்த ரத்தம் என்னை கழுவிட்டோம் அப்பா, என்னை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிப்பதில்லை. Without holiness no one can see God. ஆண்டவரே, எனக்கு அந்த பரிசுத்தத்தை தாருன்னு கேளுங்க. நான் பரிசுத்தமாய் வாழ அந்த பரிசுத்தத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவருடைய கரத்துல உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியத்தை செய்வார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வார். அந்த அற்புதம் இன்னைக்கு உன் வாழ்க்கையில வேணுமா? என்ன அற்புதத்தை இயேசு உனக்கு செய்யணும்? என்ன அதிசயத்தை உங்களுக்கு செய்யணும்? தேவ கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபி. ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். என் உள்ள கைகளில உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறவர். அவருடைய கரங்களில நீ இருக்கிற அப்படினால உன்னை எப்படி அவர் கைவிடுவார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர், இன்று ஜீவிக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. Thank you Jesus. He alone worthy to receive all the glory and honor because He is the living God. He is alive. You and me are worshiping the living God. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. His name is wonderful. The name is above all names. He is the Redeemer. He is the King. Lord, we adore you, worship you, bow down before you. எல்லா நாமத்திற்கு மேலானவர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். எஸ், எல்லா நாமத்திற்கு மேலானவர். His name is above all names. Hallelujah. He is worthy. He is worthy. He is worthy. Hallelujah. Ella namathirku melanavar ella magimaikkum nee paathirar ella namathirku மேலானவர் எல்லா மகிமைக்கும் நீ பாத்திரர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறும் தெய்வமில்லை. பாத்திர நீரே
பாத்திரரே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா பாத்திர நீரே பாத்திர பாத்திர நீரே இயேசுவே நீ பாத்திரரே உயிருள்ள நாமம் மேலான நாமம் ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம் உயிருள்ள நாமம் மேலான நாமம் ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம் உயிருள்ள நாமம் உயிருள்ள நாமம் மேலான நாமம் ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம் உயிருள்ள சொல்லி பாடுங்க எல்லா பிசாசின் கிரியைகள் அந்தகர சக்திகள் சொல்ல பேய்கள் ஓடும் பொல்லாத ஆவிகள் விலகும் கட்டுகள் அறுக்கப்படும் சொல்லி பாடுங்க இயேசுவின் நாமத்தை ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம் இயேசுவே இயேசுவே பாரு ஜீவனே எங்கள் ராஜனே பாரு ஜீவனே எங்கள் ராஜனே ஒத்தகேசுவே பாரு ஜீவானே எங்கள் ராஜானே எல்லாரும் சொல்லுவோமா எங்கள் ஜீவனே ஜீவானே எங்கள் ராஜா உயிருள்ள நாமம் உயிருள்ள நாமம் நாமம் ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம் உயிருள்ள நாமம் மேலான நாமம் ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம் பாத்திரர் பாத்திரர் எல்லார கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி பாடுவோமா நீரே பாத்திர 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 சகலத்துக்கும் பாத்திரம் உள்ளவரே உமை உயர்த்திக்கிறோம் அப்பா No one like you You are the only God Only Savior The only Redeemer You are holy and holy. Lord, we bow down before you. Lord, we bow down before you, Lord. Thank you, Holy Spirit. இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் காய்ச்சபிக்கிறேன். Those who are shedding tears right now. Lord, you wipe out their tears.
கண்ணீரை வடித்துக் கொண்டு உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கண்களில் உள்ள கண்ணீரை துடைப்பீராக ராஜா. Wipe out their tears. துடைப்பீராக அப்பா. ஆனந்த சந்தோஷம் பெருகட்டும் அப்பா, பெருகட்டும் அப்பா. Thank you Jesus. உடைந்த பாத்திரமாக, உருக்குலைந்த பாத்திரமாக காணப்படுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹினாவின் கண்களிலே நான் பார்க்கிறேன். நான் உருக்குலைந்து போனேனே, உடைந்த பாத்திரம் போல ஆனேனே. நீ சிலர் உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன் எனக்கு இந்த நிலைமை, ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை? Thank you Holy Spirit. அவர் பாத்திரம். அவரை துதிக்க ஆரம்பி, ஸ்தோத்தரிக்க ஆரம்பி. உனக்கு முன்பதாக வைக்கப்பட்ட எல்லா எரிகோ போன்ற கோட்டைகள், யோர்தான் போன்ற பெருக்கெடுத்து ஓடுகிற வெள்ளங்கள் எல்லாம் விலகும். Thank you Jesus. உலகத்திலே இருக்கப்பட்ட பிரச்சனைகள், பாடுகளை, கஷ்டத்திலே காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவரே, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Thank you Jesus. அந்த பெரியவர் உனக்குள்ள வரும்போது ஒரு பெரிய உற்சாகத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். பெரிய உற்சாகத்தை உனக்கு கொடுக்கிறார். மாலதி, கர்த்தர் உன்னுடைய பெயரை எனக்கு காண்பிக்கிறார். மாலதி, Thank you Jesus. தேவ மகிமை இப்பொழுது உன் மேல இறங்கிட்டு இருக்குது. தேவ பிரசன்னம் உன் மேல இறங்குது. Receive the power, the mighty anointing. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் உன்னை முழுமையாக மறுரூபப்படுத்துகிறார். You will becoming transformation. நீ மறுரூபமாக்கப்படுகிறார். அந்த மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். Thank you Jesus. தேவ பிரசன்னம் ஆராதனையில் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக. ஒவ்வொருவரை நீ தொட்டுக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொட்டுக் கொண்டிருப்பதற்காக நன்றி இயேசு சாமி. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆயத்தப்படுகிறோம். நீர் பேசும் ஆண்டவரே. ஜீவ வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசும். ஜீவ வார்த்தைகளை கொண்டு எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் பேசும். இந்த ஆராதனையை பார்த்து முடிக்கும் போது ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒரு பெரிய அசைவை கர்த்தர் ஏற்படுத்துவீராக அப்பா. இந்த உலகத்துக்குள்ள தைரியமா வாழட்டும், சாட்சியா வாழட்டும், இயேசுவுக்காக வாழட்டும், உமக்காக எதையாவது செய்யட்டும் அப்பா. வீட்டுக்குள்ளே முடங்கி சோம்பேறிகளாக இருக்கின்றதை கர்த்தர் எடுத்து போட்டு கர்த்தருக்காக வெளியே வந்து செயல்படக்கூடிய கிருபையை நீ தருவீராக அப்பா. ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக அப்பா. Thank you Jesus. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் சுவிசேஷத்தை பிரசங்கி என்று சொல்லியிருக்கிறார். ஆமாண்டவரே, ஒருவேளை இப்படிப்பட்ட லாக்டவுன்ல நாங்கள் முடங்கி கிடக்கல சாமி. கர்த்தருடைய ஊழியர்களாகிய நாங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் முடங்கி இருப்போமானால் இந்த ஆன்லைன் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் நன்மையடைய முடியாதப்பா. இன்னைக்கு தேவனுடைய ஊழியர்கள்லாம் முடங்கி இருக்காம இப்பொழுதும் பிஸியாக ஒவ்வொருவரும் கர்த்த, ஒவ்வொரு தேவ மனுஷனும், தேவ ஊழியர்களும், போதகர்களும் இன்றைக்கு சுறுசுறுப்பாக இந்த ஆன்லைன் சர்வீஸில், இந்த யூடியூப் மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அதற்காக நன்றி அப்பா. அதே போல இதை பார்க்கிற திருச்சபை மக்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், தங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட தீபத்தை அணைத்து வைக்காமல் எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, உமக்காக எழும்பட்டும், பிரகாசிக்கட்டும் அப்பா. இயேசுவுக்காக செயல்படக்கூடிய கிருபையை தந்து வழி நடத்தும் அப்பா. நன்றி இயேசு சாமி. உடைய கிருபை தொடர்ந்து இருப்பதாக. உடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எல்லா கன மகிமை புகழ் எல்லாம் உமக்கு நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுவதற்காக அவர் சொன்ன வார்த்தை பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14:6. Jesus said to him, I am the way and the truth and the life. No one comes to the Father except through me. இயேசு அவனை நோக்கி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்றார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். I am the life and the truth and the way. இந்த மூன்று காரியங்களையும் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிற ஒரு காரியம். கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களோடு கூட இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நான் பேசினேன். I am the way, Jesus is the way என்பதை குறித்து நான் பேசினேன். வழிகாட்டும் இறைவன் என்ற தலைப்பின் கீழாக இயேசுவே வழி என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த தலைப்பின் கீழாக உங்களோடு கூட போன வாரம் நான் பேசினேன். இயேசுவே வழி, ஹீ இஸ் த வே, அவருடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றெல்லாம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு ஆண்டவர் பேசும்படியாக சொன்ன தலைப்பு இயேசுவே சத்தியம், அல்லது அவர் சத்தியமுள்ள தேவன், அது மட்டுமல்ல அவர் வாழ்ந்து காட்டிய இறைவன் என்று இதற்கு அருமையான ஒரு தலைப்பை நாம் கொடுக்கலாம். வாழ்ந்து காட்டிய இறைவன், ஏன் வாழ்ந்து காட்டிய இறைவன்? ஹீ செட் ஐ ஆம் த ட்ரூத், அவர் சொன்னார், சொன்னதை போல வாழ்ந்து காட்டினார். ஆகவேதான் கடந்த வாரம் வழிகாட்டிய தேவன் இன்றைக்கு வாழ்ந்து காட்டிய இறைவன் என்கிற தலைப்பின் கீழாக உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன். வாழ்ந்து காட்டிய இறைவன், ஐ ஆம் த ட்ரூத், நானே சத்தியம் என்று சொன்னவர், அந்த சத்தியத்திற்கு பாத்திரவானாக அவர் வாழ்ந்து காட்டியதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் எல்லாமே சத்தியம்தான். ஆல் ஹிஸ் டீச்சிங்ஸ் ஆர் ட்ரூ, ஹிஸ் காஸ்பல் இஸ் ட்ரூ, அவருடைய சுவிசேஷங்கள் சத்தியமானது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தைகள் சத்தியம் உள்ளது எல்லாம் நாம் சொல்லலாம். ஹி ஹிம்செல்ஃப் த ட்ரூத், அவரே சத்தியமாக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் வாழ்ந்து காட்டிய இறைவன் என்பதை நான் தலைப்பாக கொடுக்கட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாத்ராமத்தின் புஸ்தகம் 34:6 இவ்விதமாக சொல்லுகிறது, அவர் சத்தியமுள்ள தேவன். ஹீ இஸ் த ட்ரூ காட், அவர் சத்தியமுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23:19 சொல்லும்போது, அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனிதர்கள் பொய் சொல்வார்கள், ஆனால் அவர் தெய்வம், சத்தியமுள்ள தெய்வம். He never tells lies, He always speaks truth. அவர் சத்தியமுள்ள தேவன் என்று வேதம் சொல்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியமுள்ள தேவனின் உபதேசங்கள் மாத்திரம் சத்தியமுள்ளவைகளாக இருக்கலை, அவரே சத்தியமுள்ளவராயிருந்தார், அவரே சத்தியமுள்ளவராயிருந்தார். வேதம் இவ்விதமாக சொல்கிறது பாருங்கள். சங்கீதம் 33:4 அவருடைய செயல்கள், ஹிஸ் ஆக்ஷன்ஸ், ஹிஸ் டீட்ஸ், ஆக்டிவிட்டீஸ் ஆர் ட்ரூத், அவருடைய செயல்கள் சத்தியமானது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 4:37 வாசிக்கும் போது, அவருடைய கிரியைகளிலெல்லாம் சத்தியமுள்ளவராக இருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய செயல்களில் சத்தியம், அவருடைய கிரியைகளில் சத்தியம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியமே உருவானவராக காணப்பட்டார், அவருடைய வாழ்க்கை சத்தியம். அதனால்தான் அவர் தைரியமாக கேட்டார், உங்களில் யாராவது ஒருவர் என்னிலே பாவம் உண்டு என்று சொல்லக்கூடுமா? ஹி ஓப்பன்லி சேலஞ்ச்ட், ஒரு ஓப்பன் சவாலை என்ன செய்கிறார், விடுறாரு.
ஒருத்தர் அவரை குற்றம் சாட்ட முடியல. அவர் மனிதன் அல்ல பொய் சொல்வதற்கு, அவர் தெய்வம், அவர் உண்மை உள்ளவர், ஒரு நாளும் மாறுபடுகிற தேவன் அல்லவே இல்லை. அவருடைய வார்த்தையும் சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் இவ்விதமாக சொல்கிறது, 119 சங்கீதம் 142 வசனத்திலே வாசிக்கும் போது, அவருடைய வசனம் சத்தியம் அதேதான். யோவானின் சுவிசேஷம் 17:17 வசனத்திலே நாம் பார்க்கும்போது அவருடைய வசனம் சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்பக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் யோசிக்கும் போது 3 காரியங்களை நாம் தெளிவாக இதில் புரிந்து கொள்ள முடிகிறது. முதலாவதாக, ஹீ ஹிம் செல்ஃப் த ட்ரூத், அவரே சத்தியமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் சத்தியம் உள்ளது மட்டுமல்ல, அவரே சத்தியமுள்ளதாக இருக்கிறார் முதலாவதாக. இரண்டாவதாக, அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் சத்தியமுள்ளதாக இருக்கிறது. வாட் எவர் ஹீ ஸ்பீக்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் ட்ரூத். அவர் எதை சொல்லுகிறாரோ அது உண்மை உள்ளதாக இருக்கிறது. அது ஒரு மித்துன்னு சொல்ல முடியாது, அல்லது ஒரு இமேஜினேஷன் சொல்ல முடியாது, அல்லது ஏதோ ஒரு ஹம்பக் ஸ்டோரி என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்லுகின்ற காரியங்கள் அவைகள் ட்ரூத், உண்மை உள்ளவைகளாக இருக்கிறது, சத்தியம். மூன்றாவதாக சொல்லிக்கலாம், அவருடைய ஆக்ஷன்ஸ், செயல்கள், த டீட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ், அவருடைய கிரியைகள், அவருடைய ஒர்க்ஸ், அவைகள் சத்தியம் உள்ளவைகள். நல்லா யோசித்து பாருங்க, இந்த மூன்றும் ஒரு ட்ரையோ மாதிரி நம்ம பார்க்கலாம். ஒரு ட்ரையங்களில் வச்சு பார்க்கும்போது அவர் சத்தியமுள்ள தேவன், அந்த சத்தியமுள்ள தேவனுடைய வார்த்தைகளோ போதனைகளோ வசனங்களோ சத்தியம் உள்ளது. அடுத்த பக்கம் அவருடைய ஒர்க்ஸ், அவருடைய கிரியைகள், அவருடைய செயல்கள் எல்லாமே சத்தியம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சில சமயத்தில் சில சொல்கிறாங்க, என்ன தைரியத்தில் நீ இந்த வார்த்தை சொல்லட்டா, என்ன பார்த்தா நீ சொன்னா, என்ன தைரியத்தில் நீ சொன்னா சொல்லுவாங்க. சில சொல்லுவாங்க, என்ன தைரியத்தில் நீ இப்படி ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டா, இதை நான் பண்ணிடுவேன், என்னால் முடியும், நீ இப்படி ஒரு கமிட்மெண்ட்டை நீ கொடுத்துட்டு போயிட்டியப்பா, என்ன தைரியத்தில் நீ கொடுத்தா, உன்னால் எப்படி முடியும், ஹவ் இஸ் இட் பாசிபிள் சொல்லுவாங்க. என்ன தைரியத்தில், இங்கே ஒருத்தர் தைரியமாக சொல்கிறாரு, நல்லா போல்டாக சொல்கிறாரு, கம்பீரமாக சொல்கிறாரு, ஐ ஆம் த ட்ரூத், நானே சத்தியங்கிறாரியா. என்ன தைரியத்தில் அவர் சொல்வார் நீங்கள் கேட்கலாம், இந்த தைரியத்தில் தான் அவர் சொன்னார். ஏனென்றால் ஹி ஹிம்செல்ஃப் த ட்ரூத், ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர் ட்ரூத், ஹிஸ் ஒர்க்ஸ் ஆர் ட்ரூ, எல்லாமே உண்மையாக இருக்கிறது, சத்தியம் உள்ளதாக இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சத்தியம் உள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சத்தியத்திற்குள்ளாக நடத்துவதற்கு அவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். அதை தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நான் அப்ளை பண்ண போகிறோம். அவர் சத்தியமுள்ள தேவன், அவருடைய வார்த்தைகள் சத்தியமுள்ளவைகள், அவருடைய கிரியைகள் சத்தியமுள்ளவைகள். அப்போது இந்த சத்தியமுள்ள தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் சத்தியத்திற்குள்ளே நடத்துவதற்கு அவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அதுதான் அவருடைய விருப்பத்தை இன்றைக்கு நாம் உணர்ந்து நாமும் அந்த சத்தியத்திற்குள்ளாக நடப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த சத்தியத்திற்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 31:5 சங்கீதக்காரன் விதமாக சொல்கிறான், சத்தியபரனாகிய கர்த்தாவே அப்படின்னா அந்த சத்தியத்திற்கே அவர் தான் என்ன செய்த ஆத்தர், சத்திய மகான் என்று சொல்லலாம். சத்திய பரனாகிய கர்த்தாவே என்று அருமையாக சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்திற்குள்ள நம்ம வாழ்க்கையை என்ன செய்யணும், கொண்டு வரணும். நாமும் அந்த சத்திய தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையும் சத்தியமுள்ளதாக மாறணும், உண்மை உள்ளதாக மாறணும். அது மட்டுமல்ல, நம்முடைய வார்த்தைகள் உண்மை உள்ளதாக மாறணும், நம்முடைய கிரியைகள் உண்மை உள்ளதாக மாறணும். இது எப்படி மாறும், எப்படி, ஹவ் இஸ் இட் பாசிபிள் என்று நாம் யோசிக்கும் போது, இட் இஸ் பாசிபிள் பை த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினாலே இது ஆகும் என்பதுதான் இதற்குரிய விடை. சத்திய தேவனே, சத்தியம் காக்கும் தேவனே, சத்தியத்தால் என்னை நடத்தும் தேவனே. ஒரு பாடலின் வரிகள் இவ்விதமாக சொல்கிறது,
சத்திய தேவனே, சத்தியத்தை காக்கும் தேவனே. இப்ப சத்திய தேவன் தான் சொன்னாரு, நானே சத்தியம் என்று. அந்த சத்தியத்தை காக்கும் தேவன் எப்படின்னா, அவர் வாழ்ந்து காட்டிய இறைவனாக நமக்கு உண்பதாக இருக்கிறார். சத்தியத்தோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை நடத்தின ஒரு இறைவனாக நமக்கு இருக்கிறார். வாழ்ந்து காட்டிய இறைவன், ஹி இஸ் த வெரி குட் மாடல், வெரி எக்ஸாம்பிள் பிஃபோர் அஸ். நமக்கு உண்பதாக நல்ல ஒரு மாதிரியாக அவர் இருக்கிறார், நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, சத்திய தேவனே, சத்தியம் காக்கும் தேவனே, சத்தியத்தால் என்னை நடத்த வாரும் தேவனே. கூடுவோமா? ஆண்டவரே கூடுவோம். ஆண்டவரே சத்தியத்தால் நீங்க என்ன நடத்துங்கன்னு கேளுங்க, அவர் நடத்த போறாரு. If we are not invite the Lord, அவரை நம்ம கூப்பிடலனா, we are not calling him, he will not come and help us. அவரை நம்ம அழைக்காவிட்டால் எப்படி அவர் நமக்கு வந்து உதவி செய்ய முடியும்? சத்திய தேவனே, சத்திய காக்கு தேவனே, சத்தியத்தால் என்னை நடத்த வாரும் தேவனே. எங்களுக்கு நீங்கள பாடுறீங்களா? சத்தியத்தை காக்கும் தேவனே, சத்தியத்தால் என்னை நடத்த வாரும் தேவனே. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கேளுங்க, சத்தியத்தால் என்னை நடத்த வாங்கப்பான்னு கூப்பிடுங்க. அவர் வருவார், அவர் வருவார். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். வேதத்தில் அருமையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:32 இவ்விதமாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யூ நோ த ட்ரூத் வில் டெலிவர் யூ. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஜீவனுள்ளது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணும்னா, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், முதலாவது நீ சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். அந்த சத்தியத்தை நீ அறிந்து கொள். எந்த சத்தியம்? வாட் இஸ் ட்ரூத்? சத்தியத்தை நம்ம எதை அறிந்து கொள்ள முடியும்? யோசித்து பாருங்க. சத்தியவரனாகிய இயேசுவை அறிந்து கொள்ளுங்க, அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளுங்க, அவருடைய கிரியைகளை அறிந்து கொள்ளுங்க. இந்த மூன்று காரியம்தான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ எதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? முதலாவதாக சத்தியவனாகிய இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இயேசு யார்? உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தவர், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்தவர். அவர் சொன்னார், என்னிடத்தில் வருகிற யாரையும் நான் புறம்பே தள்ளமாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். அது மட்டுமல்ல, அவருடைய கரத்தின் கிரியைகள் எல்லாமே உண்மையானவைகள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா
இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் விடுதலையின் திருச்சபையை ஆரம்பிக்க சொல்லும்போது மூன்று வேத வசனங்களை இந்த திருச்சபையை ஆரம்பிப்பதற்கு அஸ்திபாரங்களாக அடித்தளமாக கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த விடுதலையின் திருச்சபையை ஆரம்பிக்க சொல்லும்போது அஸ்திபார கற்களாக மூன்று இறை வார்த்தைகளை என்னிடத்திலே கொடுத்தார். அந்த மூன்று அஸ்திபார கற்களில் ஒரு கல் இந்த வசனம்தான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கும் விடுதலையின் திருச்சபையில் தேவனுடைய வார்த்தை அதிகாரமாய் வல்லமையாய் ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த வார்த்தையை கேட்டு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய சஞ்சலங்கள் மாறுகிறது, துக்கங்கள் மாறுகிறது, ஒரு பெரிய உயிர்மீட்சி, அவர்களுக்குள்ளே ஒரு ரிவைவல், ஆத்துமா உயிரடைகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்திலேருந்து நீங்கள் விடுதலையானு நினைக்கிறீங்களோ அந்த எல்லா காரியத்திலேருந்தும் உங்களுக்கு விடுதலையாக்குவதற்கு அவருடைய சத்தியம் நமக்கு, அவருடைய வார்த்தை, த வேர்டு, த வெரி வேர்டு, இட் வில் ஹெல்ப். அது நமக்கு உதவி செய்யும். சத்தியவரனாகிய கர்த்தர் மட்டும் இல்லை, அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார், த வேர்டு, அவருடைய கிரியைகள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னா அந்த சத்தியத்தை முதலாவது நம்ம அறிவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், முதலாவது. இரண்டாவதாக அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். மூன்றாவதாக நாம் அதற்கு பிரயாசப்பட வேண்டும். இந்த மூன்று காரியங்களும் நமக்குள்ளே இருக்குதான்னு நல்லா பார்த்துருங்க. இதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மூன்று காரியங்கள் அவரே சத்தியம் உள்ளவர், அவருடைய வார்த்தை சத்தியம், அவருடைய கிரியைகள் சத்தியம். நான் சொல்லிட்டேன். இப்போது இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு மூன்று காரியத்தை நான் சொல்ல போகிறேன். ஒன்று, இந்த சத்தியத்தை நம்ம அறிவதற்கு நமக்குள்ள என்ன செய்யணும், ஒரு வாஞ்ச, ஒரு திறந்த மனசு, வாஞ்சையோடு கூட நம்ம என்ன செய்யணும், அதை கற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆரம்பிக்கணும். நமக்குள்ள ஒரு வாஞ்ச விருப்பம் இல்லைன்னா, ஆர்வம் இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது. இரண்டாவதாக அந்த சத்திய வசனத்தை நாம் வாஞ்சையோடு வாசிக்கிறது மட்டுமல்ல, அதை நம்ம முயற்சி எடுக்கணும். எனக்கு அந்த வசனம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது, அதை முயற்சி எடுக்கணும். மூன்றாவதாக நம்ம வாழ்க்கையில் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது விடுதலை ஆட்டோமேட்டிக்காக வரும். எந்தெந்த காரியத்திலேருந்து நம்ம விடுவிக்க முடியுமோ அந்தந்த காரியத்திலேருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கப் போகிறது. சத்தியம் உள்ள தேவன் உங்களை விடுதலையாக்கப் போகிறார். வேதத்திலிருந்து வாட் இஸ் ட்ரூத் என்று கேட்ட ஒரு மனிதனை மட்டும் உங்கள் மத்தியிலே நான் கூட்டிட்டு காட்டி உங்களுக்காக நான் செபிக்கப் போகிறேன். வேத புத்தகம் வைத்திருப்போம், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 18:38 வாசிக்கிறேன், கவனிங்கள். யோவான் 18:38, அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான். The question was asked by the pilot. பொந்தியு பிலாத்து இந்த கேள்வியை இயேசுவிடத்தில் கேட்குறான், சத்தியமாவது என்ன, வாட் இஸ் ட்ரூத். சத்தியத்திட்டே சத்தியமாவது என்னன்னு ஒரு கேள்வி சொல்லுவாங்க. வேடிக்கையா, திருநெல்வேலிக்கா, அல்வாவா சொல்லுவாங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல தான் இப்போ இந்த கேள்வி இருக்குது. என்ன கேள்வி, சத்தியமானுட்டே கேட்குறாரு பிலாத்து, வாட் இஸ் ட்ரூத். பிலாத்து இயேசு இடத்துல கேட்ட கேள்விக்கு இயேசு அருமையாக நச்சுன்னு ஒரு பதிலை கொடுத்தாரு, அருமையான ஒரு ஆன்சரை கொடுத்தாரு. அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்கள், 37 அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படி நான் ராஜாவோ என்றான். இயேசு பிரயத்தனமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாவதான் சொல்லிட்டு அருமையாக சொல்கிறார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். நான் பிறந்ததே இந்த சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கறதுக்கு தான் பிறந்தேன். அவருடைய வார்த்தையே சத்தியம், நல்லா யோசித்து பாருங்கள், அவருடைய வார்த்தையே சத்தியம்னு சொல்லித்தேன்.
யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி The word became flesh. அந்த வார்த்தை மாம்சமாகி அப்போ வார்த்தை சத்தியம் அந்த சத்திய வார்த்தை தான் மாம்சமாக மாறுது அப்பனா யோசித்து பாருங்க சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறதுக்கு தான் பிறந்தார்னா அவருடைய பிறப்பே சத்தியபரனாக பிறந்திருக்கிறார் ஹலெலூயா ஹலெலூயா அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பாருங்கள் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் ஐ கேம் ஆன் திஸ் வேர்ட் ஃபார் திஸ் பர்பஸ் இதற்காக தான் இந்த உலகத்தில் நான் வந்தேன் சொல்லிட்டு சொல்கிறார் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்குறாரு அழகாக செவட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு பதிலை அவனுக்கு சொல்லி முடிச்சிட்டாரு பிலாத்துக்கு சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்குறான் அப்படின்னா என்ன அர்த்தம் எவன்லாம் சத்தியத்தில் நடக்கிறானோ அவனுக்கு மட்டும் என்னுடைய சத்தம் கேட்கும் பொய்யனுக்கும் பொய்க்காரனுக்கும் என் சத்தம் கேட்காது அதான் ஆண்டவர் சொன்னார் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு கீழ்ப்படியும் My sheep will know my voice. என் ஆடுகளின் சத்தத்தை அறிந்து கொள்ளும் என்று சொன்னார் அதுதான் இதற்குரிய அர்த்தம் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே பிலாத்து ஒரு பெரிய தேசாதிபதியாக இருக்கலாம் He may be a governor. But no matter. Jesus, the King of Kings and the Lord of Lords. பிலாத்து கேட்டா What is truth? சத்தியமுள்ள தேவன் சத்தியபரனாகிய கர்த்தர் சத்தியமே உருவானவர் நானே சத்தியம் என்று சொன்னவர் வாழ்ந்து காட்டிய இறைவனாக நமக்கு முன்பதாக இருக்கிறவர் அவரிடத்திலே கேள்வி கேட்டான் அதற்கு அவர் சொன்ன பதில் அருமையாய் சொன்னார் சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்குறேன் பிலாத்து இந்த கேள்விக்கு எது சத்தியம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை நீ சத்தியமுள்ளவனாக இருப்பாயனால் என் சத்தம் உனக்கு கேட்கும் ஒருவேளை இயேசு சொன்ன வார்த்தை பிலாத்துக்கு புரிஞ்சுக்கிட்டோ என்னமோ தெரியலதான் கீழே உள்ள அடுத்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த 38 மறுபடியும் அவன் யூதரிடத்தில் வெளியே வந்து நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன்னு பிலாத்து சொல்கிறாரு ஆண்டவருடைய அந்த வார்த்தை இந்த பிலாத்துடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது மெய்யாகவே இவர் சத்தியமுள்ள ஒரு மனிதனாக தான் இருப்பாரோ தெய்வமாக தான் இருப்பாரோ அப்படின்னு கூட ஒரு குழப்பத்தில் இருந்திருக்கலாம் ஆண்டவர் கரெக்டாக சொன்னார் நான் பிறந்ததே சத்தியமுள்ள தேவனாக பிறந்தேன் நான் வாழ்ந்ததே அப்படி தான் இந்த உலகத்திற்கு வந்ததே அதற்காக தான் டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சிட்டார் அடித்து கடைசியில் சொன்னார் சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் அதுதான் அவருடைய கிளைமாக்ஸாக சொல்லி முடித்தார் எவன் சத்தியத்தில் நடக்கிறானோ அவனுக்கு என் சத்தம் கேட்கும் இப்போ நல்லா யோசிங்க எவ்வளோ காலமாக நான் ஜோம்னிட்டு இருக்கிறேன் எவ்வளோ நாட்கள் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் என் சத்தத்தை கேட்கலையா என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் சத்தியமுள்ளவர்களாக இருந்தால் இந்த சத்தியபரனாகிய கர்த்தர் உங்கள் சத்தத்தை கண்டிப்பாக கேட்பார் கேட்பார் இன்றைக்கி அதை தான் நம்ம தீர்மானம் எடுக்க போகிறோம் ஆண்டவர் சொன்னார் நானே சத்தியன்னு சொல்லியிருக்கிறாரு இப்போது அந்த சத்தியத்திற்குள்ளாக நம்ம நடத்துறதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு அந்த சத்தியத்தை அறியும் போது அந்த சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும் இன்றைக்கி அந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்வதற்கு என்ன செய்யணும் அதில் ஒரு வாஞ்சை ஒரு தாகம் ஒரு ஆர்வம் நமக்குள்ள இருக்கணும் அடுத்து நம்ம முயற்சி எடுக்கணும் முயற்சியோடு நிற்கக்கூடாது நம்ம வாழ்க்கையோடு கூட அதை கலந்துடணும் ப்ராக்டிஸ் பண்ணிடணும் இதை நம்ம செய்யும்போது த ட்ரூத் வில் டெலிவர் யூ அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எவ்வளோ பெரிய மனிதனாக இருக்கட்டும் உங்களுக்கு முன்பதாக நின்றாலும் சத்தியமுள்ள தேவன் உங்களுக்குள்ளே இருக்கும்போது சத்தியம் உங்களுக்கு இருக்கும்போது உங்களை எதுவும் செய்ய முடியாது உங்களை அசைக்க முடியாது நோ ஒன் வில் ஷேக் யூ பிகாஸ் யூ ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ட்ரூத் நீங்கள் சத்தியத்தின் கட்டுப்பாட்டுகள் இருக்கிறபடினால ஒருத்தரும் உங்களை செய்ய முடியாது என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே பிலாத்துவுக்கு அருமையான ஒரு பதிலை இயேசு சொன்னார் இன்றைக்கி அந்த பதில் தான் உங்களுக்கும் எது வாட் இஸ் ட்ரூத் என்று இன்றைக்கி எத்தனையோ ஜனங்கள் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டுருக்கிறாங்க உண்மை தெரியாமல் சரியான உண்மையை தெரியாமல் அங்கு இங்கும் ஓடிட்டுருக்கிறாங்க பிலாத்துக்கும் அதுதான் குழப்பம் ட்ரூத் என்ன தெரியல ஆனால் பின்னால் கொஞ்சம் அறிஞ்சிருப்பான்
அதனால தான் இயேசுவை விடுதலை ஆக்க கூட அவன் மனது உடையவனா கொஞ்சம் முயற்சி பண்ணான். ஆனால் அந்த கூட்டத்தில் உள்ள சத்தத்தை பார்த்து அவனால் ஒன்றும் செய்ய முடியல. வேதமே சொல்லுது, இன்னைக்கு பிலாத்துவை போல எத்தனையோ மக்கள் நீங்கள் கூட உண்மை எதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு அருமையாக சொல்லியிருக்கிறா, எப்பா நான் தான் உண்மை, ஐ ஆம் த ட்ரூத். இந்த உலகத்தில் நான் உண்மையுள்ளவனாக பிறந்தேன், சத்தியமுள்ளவனாக பிறந்தேன். இந்த உலகத்துக்குள்ள நான் வந்ததே அதற்காக தான் அருமையாக சொல்லியிருக்கா. அப்புறம் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். அந்த 37 அருமையாக சொல்லியிருக்கிறா யோவான் 18:37. இந்த உலகத்துக்கு சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்குறான். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கன்னா நீங்கள் சத்தியம் உள்ளவர்களாக மாற வேண்டும். தேவனுடைய சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கணும், கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளன்னா நீங்கள் சத்தியம் உள்ளவர்களாக மாறணும். நான் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சத்தியம் உள்ளதாக உண்மை உள்ளதாக இருக்கிறதா? உங்களுடைய வார்த்தைகள் உண்மை உள்ள வார்த்தைகளாக சத்தியம் உள்ள வார்த்தைகளாக இருக்கிறதா? நம்பத்தக்கதாக இருக்கிறதா? 3வதாக, உங்களுடைய செயல்களில் உங்களுடைய கிரியைகளில் உண்மையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீங்களா? ஒருவேளை இல்லைன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இஃப் யூ நோ த ட்ரூத், த ட்ரூத் வில் டெலிவரி யூ. அது உங்களை விடுதலை ஆக்கி உங்களை சத்தியத்துக்களாக நடத்தும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? 1வதாக, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள், வாஞ்சி உள்ளவர்களாக இருங்கள். 2வதாக முயற்சி செய்யுங்கள். 3வதாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, உங்களுடைய வேதத்தை நான் நேசிக்கிறேன், விரும்புகிறேன்னு சொல்லுங்க. அதன்படி நீங்கள் நடக்கும்போது ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும், ஒரு டெலிவரன்ஸ் கிடைக்கும். அந்த விடுதலை உங்களுக்குள்ள வரும்போது சத்தியபரனாகிய கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் வருவார். அவருடைய வார்த்தைகள் உங்களை உள்ளத்தில் வரும், அவருடைய கிரியைகள் உங்களுக்குள்ளே வரும். அப்போது கர்த்தர் உங்களுக்குள்ளே வரும்போது, அவருடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள வரும்போது, அவருடைய கிரியைகள் உங்களுக்குள்ள வரும்போது நீங்களும் சத்தியத்துக்குள்ளே நடக்க ஆரம்பித்துவீர்கள். உங்கள் வாழ்க்கை சத்தியமாக மாறிவிடும். நீங்களும் சத்தியமுள்ளவர்களை பேச ஆரம்பித்துவீர்கள், சத்தியமுள்ளவர்களை செய்ய ஆரம்பித்துவீர்கள். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்பதைப் போல ஆண்டவருடைய சத்தம் உங்கள் வாழ்க்கையில் கேட்டுக்கொண்டே இருக்கும். அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும் ஒரு சிலாக்கியத்தை கொடுப்பார். அந்த பாக்கியம் இன்றைக்கி உங்களுக்கு வேணுமா? நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த பிரார்த்தனையில் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். இன்றைக்கு தேவ சத்தத்தை கேட்கணுமா? ஆண்டவரே, என்னை அந்த சத்தியத்தின் பாதையிலே என்னை மாற்றுமப்பான்னு கேளுங்க. உங்களுடைய சத்தியத்தை அறிகிற அறிவு எனக்கு தாங்க, என்னை விடுதலையாக்கி உங்களுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். நீ பிறந்ததே சத்தியமுள்ளவராக பிறந்தீர், நீர் வாழ்ந்ததே அப்படிதான், எங்களுக்காக வாழ்ந்து காட்டியிருக்கிறேன். இந்த உலகத்தில் வந்த நோக்கமே அதுதான், வந்து நீர் வாழ்ந்து காட்டிய இறைவனாக எங்களுக்கு உண்மதாக இருக்கிறேன். உன் பாதையை நாங்கள் பின்பற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபிப்பீங்களா? நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு பழைய தெரிந்த பாடலை பாடி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க, உங்களை அர்ப்பணிக்க போறீங்க. சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே காத்திடும். ஒரு பழைய பாட்டு, தேங்க்யூ. அதை பாடி தேவ கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீ சத்தியமுள்ள தேவன், என்னையும் சத்தியத்திலே நடத்தும் என்று கேளுங்க. அவர் உங்களை நடத்துவார். இன்று முதல் உங்களுக்குள்ளே இருக்கிற பொய்யான காரியங்கள் வேண்டாம், வேண்டாம். ரோமரில் எழுதும் போது அங்கதான் அப்படிதான் சொல்லியிருக்கு, சத்தியமுள்ள தேவனை அந்த சத்தியத்தை மாற்றிட்டார்கள், மாற்றினார்கள் என்று பவுல் எழுதினான் ரோமர்ல. எஸ், மாறுபாடான சந்ததியாக வேண்டாய், சந்ததியாக மாறுவோம், அவருக்கு பிரியமானவர்களாக மாறுவோம், அவருடைய சத்தியத்தில் நடப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே காந்திடும், கர்த்தனே எங்களுக்கு காரம் தந்து என்றும் காத்திடும், சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவி ஈந்திடும்,
சித்தமோடு இந்த வேளை வந்திறங்கிடோ. சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே காத்திடும் கர்த்தனே, எங்களுக்கு காரம் தந்து என்றும் தாங்கிடும். சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவி தந்திடும். சித்தமோடு இந்த வேளை வந்திறங்கிடோ. சித்தமோடு இந்த வேளை வந்திறங்கிடோ. வானம் திறந்தாரோளும் பல தானங்களின் நேரமாது. வானவனை ஞானமுள்ள பல்ல கூறு நாதனே, தேனிலும் மாதூரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். வானம் திறந்தாரோளும் பல தானங்களின் நேரமாது. வானவனை ஞானமுள்ள பல்ல கூறு நாதனே, தேனிலும் மாதூரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். தேனிலும் மாதூரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். அவர் சத்தியமுள்ள தேவன். அந்த சத்தியமுள்ள தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கிறார். யாரெல்லாம் இந்த சத்தியத்துக்குள்ள நீங்க வர்றதுக்கு நீங்க வாஞ்சி உள்ளவர்களா இருக்கீங்க? அவருடைய போதனைகள் மட்டும் சத்தியம் அல்ல, அவரே சத்தியம் உள்ளவராக இருந்தால் அவருடைய கிரியைகளும் சத்தியம் உள்ளவைகளாக இருந்தது. இயேசு சொல்கிறார், இந்த சத்தியத்தை நீ அறிந்து கொள், அப்பொழுது நீ விடுதலை ஆவா. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு உனக்கு ஒரு வாஞ்சை உண்டா? இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீ முயற்சி எடுக்கிறாயா? இதை உன் வாழ்க்கையிலே நீ கடைபிடிக்கும் போது உனக்கு ஒரு விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. நீயும் சத்தியமுள்ள தேவனுடைய பாதையிலே நடக்கிறவனாக மாறுவாய். அவர் சத்தியமுள்ளவராகவே பிறந்தார், சத்தியமுள்ளவராகவே வாழ்ந்து காட்டினார். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்று சொன்னார். இன்றைக்கு நீ இந்த சத்தியத்தின் பாதையில, நீங்க இந்த சத்தியத்தின் பாதையில நடக்க விரும்பினா, இயேசுவே என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மாயையையும் பொய்யான காரியங்களை விட்டு எடுத்து போட்டு உங்களுடைய சத்தியத்துக்குள்ள என்ன நடத்தும் கேளுங்க. ஐ ஆம் தி ட்ரூத் என்று சொன்னவர் அந்த சத்தியத்தின் வழியா என்ன நடத்துங்க நீங்க கேட்கும் போது உங்களை கரெக்டா நடத்துவார். ஐயா உங்களை கரெக்டா நடத்துவார். எத்தனை பேர் இந்த உண்மை உள்ள தேவனை உண்மையாய் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறீங்க? உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? உண்மையா இந்த பிரார்த்தனை என்னோடு கூட யாரெல்லாம் செய்கிறீங்களோ உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். இன்று முதல் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிற போது, இன்று முதல் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. சத்தியமுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவார். அவருடைய சத்திய வார்த்தைகள் அவர் உங்களுக்குள்ளே வரும். அவருடைய சத்திய கிரியைகள் உங்களுக்குள்ளே நடக்கும். உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு நடக்கும். அந்த பாக்கியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணுமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அன்புள்ள இயேசு சாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யாரெல்லாம் இந்த பிரார்த்தனையில என்னோடு கூட இணைந்து சத்தியமுள்ள தேவனே என்னையும் உம்முடைய சத்தியத்திற்குள்ள நடத்துமப்பா என்று கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது உம்முடைய சத்தியத்திற்குள்ள நீ நடத்துவீராக அப்பா. இப்பொழுது உம்முடைய சத்தியத்திற்குள்ள நீ நடத்துங்க அப்பா, நடத்துங்க. அவர்களுக்குள்ள எல்லா மாயையும் பொய்களையும் எடுத்து போட்டு ஒரு புதிய வாழ்க்கையை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வைப்பீராக அப்பா. சத்தத்தை கேட்கக்கூடிய சத்தியமுள்ள செவிகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தருளும். உம்முடைய பாதைகளை நடப்பதற்கு நீர் உதவி செய்யும் அப்பா. நீர் எங்களுக்கு ஒரு நல்ல மாதிரியாக இருக்கிறீர் அப்பா. அந்த மாதிரியை பின்பற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் என்னையும் அந்த உண்மையிலே நடத்தும் உண்மையுள்ள தெய்வமே என்று கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீர் உதவி செய்வீராக அப்பா. அவர்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய உண்மையிலே நடத்தும் அப்பா, நடத்தும். உண்மை உள்ள மனுஷன்
பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக அப்பா, கொடுப்பீராக. மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீட உனக்கு கொடுக்கப்படும் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசப்பா, ஒவ்வொருவரும் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் செய்வீராக. இந்த பிரார்த்தனையில் என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். யார் யார் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ, இயேசுவின் வல்லமை இப்பொழுது புறப்பட்டு சென்று வியாதிகளை விளக்குவதாக, சுகமடைவர்களாக, விடுதலை அடைவர்களாக. அப்பா, என்னென்ன பிரச்சனைகள், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள்ல உடைய பிள்ளைகள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் உடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசுவாகி நீர் உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி அவளை சந்தோஷப்படுத்தும். அப்பா, இந்த ஆராதனையையும் செய்தியும் ஜெபத்தையும் யார் யார் எப்பொழுதெல்லாம் எங்கே இருந்து யூடியூப் மூலமாகவோ ஃபேஸ்புக் மூலமாகவோ இவர்கள் பார்க்கிறார்களோ, அவர்கள் பார்க்கும் போதே கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுப்பீராக. அவர்களை ஆசீர்வதியும் சந்தோஷப்படுத்தும். கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அப்பா, எல்லா துதிகன மகிமை புகழ் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட. அவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக, ஆமேன். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், இனாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, இனாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, கத்தர் செய்த சகல பகலின் மறவாதே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த ஆராதனை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேயோ அல்லது இமெயிலையோ நீங்கள் அனுப்பி உங்களுடைய ஆசீர்வாதங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்களும் அதை அறிந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கும் உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸை நீங்கள் பார்க்க மறக்காதுங்க. வியாழக்கிழமை தோறும் சாயங்காலம் 6 மணிக்கு பைபிள் ஸ்டடி மறந்துடாங்க. வெள்ளிக்கிழமை தோறும் சாயங்காலம் 6 மணிக்கு ப்ராமிஸ் ஆஃப் த வீக், இதை பார்க்க மறக்காதுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30 மணிக்கு சண்டே ஆராதனை. இதெல்லாம் நம்முடைய யூடியூப் சேனல்லையும் நம்முடைய ஃபேஸ்புக் மை டெலிவரன்ஸ் ஃபேஸ்புக்லேயும் நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், உங்களோடு கூட பழகிறவர்கள், வேலை செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய சேனலையும் நம்முடைய ஃபேஸ்புக்கையும் அவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அறிமுகப்படுத்துங்க. நீங்களும் பாருங்கள். அது மட்டுமல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்களோ லைக் பண்ணாதவங்களோ லைக் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.